குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பின்கார்ட் டிஎன்பிஎஸ்சி ஏஎன்டிஆர்பி உள்ளிட்ட எல்லா தேர்வுலையும் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் நிறையா இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. பின்கார்டு அப்படின்னா என்னங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். பின்கார்டு அப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக்கு கார்டுன்னு சொல்லுவோம். நம்ம இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டாக்ஸில் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டாக் கார்டுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாக்கை வந்து ரெக்கார்ட் பண்ணுற மெத்தட் தான் என்னது, அந்த பின்கார்டுன்னு சொல்லுவோம். பின்கார்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு அட்டை மாதிரி, ரைட்டாக இந்த இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம், என்ன எந்தோட ஐட்டம், அதாவது என்ன ப்ராடக்டோட பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து வைக்க போகிறோம், அது வந்து எவ்வளோ வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கிறீங்க, எப்படி சொல்கிறது அப்படின்னா, மெட்டீரியல் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து எவ்வளோ வாங்கிட்டு போகிறாங்க, நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல் அவங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க, எவ்வளோ மெட்டீரியல் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ மெட்டீரியல் மிச்சம் இருக்குது, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்டையில் நோட் பண்ணிகிட்டே வருவாங்க. சரி, அப்போ நமக்கு வந்து எவ்வளோ தான் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ டிஆர்பியில் எப்படி வாட் இஸ் பின் கார்டு அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பின் கார்டுன்னு கேட்டுட்டு கீழே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்கும். மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் எது அப்படின்னா, ஸ்டாக்கு நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்கை ரெக்கார்ட் பண்ணுறோம், அது ஒவ்வொரு கலன்லேயும் ஒவ்வொரு பாக்ஸில் ஒவ்வொரு இதுலேயும் இந்த பின்கார்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு எவ்வளோ மெட்டீரியல் நீங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ பேலன்ஸ் மெட்டீரியல் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பின்கார்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ பின்கார்டு அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸாம் எழுதும் போது என்னங்கிற நம்ம கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த இதுதான் விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக அந்த ஒரு மார்க் கொஸ்டினை நம்ம வந்து எடுத்துட முடியும்.